வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு கிளாஸ் 7 ஃபர்ஸ்ட் லெசன் எண்ணியல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெசன் மாதிரி ரொம்ப ஈஸியான லெசன் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 6th 5th நம்ம பேசிக் கிளாஸில் வந்து நம்ம வந்து எண்களோட வகைகள் வந்து நம்ம வந்து படிச்சுருக்கோம். இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுருக்கோம். இந்த எண்ணியலில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறது முழுக்கள் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். இயல் எண்கள்னால் நம்ம அதை வந்து எப்படி குறிப்போம், எண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து குறிப்போம். அப்படி தானே, அது எதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 100,000, 1,000,000 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போகும். இதெல்லாம் என்னது, இயல் எண்கள், அதை எண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுவோம். அடுத்தது என்னது, முழு எண். முழு எண்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இயல் எண்களோட ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கும் போது, அதாவது 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போகும். அப்போ மொத்தமே இவ்வளோ தான் எண்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, இல்லை, இன்னும் கோடிக்கணக்கான எண்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன எண்கள்னா, பாசிட்டிவ் நம்பர்ஸ், நேர்மறை எண்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வரையலாம், நம்பர் லைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா நம்பர் லைன், ஸோ இதில் வந்து பூஜ்ஜியம், சரிங்களா. பூஜ்ஜியத்துக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போயிட்டுருக்கோம், சரிங்களா. இது வந்து எண் கோடு, நம்பர் லைன். இப்போ பூஜ்ஜியத்துக்கு இது வந்து வலது பக்கம் உள்ளது, இல்லைங்களா. இடது பக்கம் வந்து என்ன எண்கள் இருக்கும்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். பூஜ்ஜியத்துக்கு அடுத்தபடியாக -1, -2, -3, -4, -5, -100, -10,000, -20,000 அப்படின்னு சொல்லி இந்த சைடும் நமக்கு வந்து எண்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் பூஜ்ஜியமும் இருக்குது, அதாவது முழு எண்கள், அது கூட சேர்ந்து இந்த நெகட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு சேர்ந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா, முழுக்கள், என்ன சொல்லுவோம், முழுக்கள், முழுக்கள்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது இந்த முழுக்கள் பற்றி தான். என்னது, முழுக்களை வந்து இப்போ இயல் எண்களை நம்ம எண்ணுன்னு சொன்ன மாதிரி, முழு எண்களை டபிள்யூன்னு நம்ம குறிப்பிட்ட மாதிரி, முழுக்களை வந்து எப்படி குறிப்பிடுவாங்கன்னா இசட்டுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ இசட்டில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா, எல்லா 0, 1, 2, 3, 4, அது போக -1, -2, -3, இந்த சைடு இப்படியே டாட் வந்து நம்ம வந்து வைக்கணும், சரிங்களா. ஸோ இப்படி நம்ம வந்து அப்போ இசட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கும், எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸ் அது கூட ஜீரோவும் சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு வந்து என்னது, முழுக்கள், புரிஞ்சுங்களா. அப்போ நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கவனிச்சுக்கணும். இயல் எண்கள்னால் 1லேருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்கிறது, 1லேருந்து எண்கள் கடைசின்னு நமக்கு தெரியாதனால நம்ம இப்படி எக்ஸட்ரா டாட் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். அடுத்தது முழு எண்கள்னால் டபிள்யூன்னு அதை குறிப்பிடுவோம், அது எதுலேருந்து ஆரம்பிக்கும், பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது முழுக்கள், அதை எப்படி நம்ம குறிப்பிடுறோம், இசட்டுன்னு சொல்லி குறிப்பிடுறோம். அதில் என்ன இருக்கும், பூஜ்ஜியத்துலேருந்து வலதுபுறம் இருக்கிற எண்களும் இருக்கும், பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் இருக்கிற அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு வந்து இதில் வந்து இருக்கும். அது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து எனது இசட்டு. அப்போ நல்ல கவனிங்க, இசட்டில் முழு எண்களும் இருக்குது, இயல் எண்களும் இருக்குது, அப்படி தானே. இங்கே பாருங்கள், இப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா அது வந்து எனது முழு எண். இப்போ ஒருவேளை இதுலேருந்து பார்த்தோன்னா அது வந்து எனது இயல் எண். அப்போது முழுக்களில் நெகட்டிவ் நம்பர்ஸும் முழு எண்களும் இருக்குது, இயல் எண்களும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து என்னது, முழுக்கள், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே எண்கள் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பேசிக்காக நம்ம படிக்கிறது எது பெரிய எண், எது சிறிய எண், அதை ஏறு வரிசையில் இறங்கு, இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி முழுக்களையும் நம்ம வந்து என்னது, ஏறு வரிசை, இறங்கு வரிசை, எது பெரியது, எது சிறியது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. அப்போது
நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நம்பர் லைனை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 0, 1, 2, 3 இதெல்லாம் வலது புறமாக போகிறது, இடது புறமாக போகிறது இல்லைங்களா. இப்போ நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன், ரெண்டையும் மூணையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், வலது புறமாக நான் போகும்போது 3 2 விட பெருசு, 2க்கு எந்த புறத்தில் இருக்குது, வலது புறத்தில் இருக்குது. இதே இது 1 2க்கு எந்த புறத்தில் இருக்குது, இடது புறத்தில் இருக்குது. அப்போ நல்லா பாருங்கள், நம்ம வலது புறமாக போகும்போது தான் எண்களோட மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. இதே இது நம்ம இடது பக்கமாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னது, அதோட மதிப்பு வந்து குறையுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சிறியது, 3 விட சிறியது. நல்லா பாருங்கள், 1 வந்து இடது பக்கத்தில் இருக்குது, 3 வந்து வலது புறத்தில் இருக்குது. அதனால தான் இது வந்து என்னது, பெரிய எண், இது வந்து சிறிய எண் சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுவோம் இல்லைங்களா. இதே இது தான் நம்ம இதுக்கும் நம்ம வந்து சொல்லணும். எப்படி, இப்போ -1 1 இது இரண்டில் எது வந்து பெரியது சிறியது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். நல்லா பாருங்கள், -1 நம்பர் லைனில் எந்த சைடு இருக்குது, 0க்கு இங்கே 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 பார்த்தீங்கன்னா இது இடது பக்கத்தில் இருக்குது. 1 வந்து என்ன, எந்த சைடில் நோக்கி போகுது, வலது புறத்தை நோக்கி நமக்கு வந்து போகுது. அப்போ இடது புறத்தை நோக்கி இது இருக்கிறதுனால இது வந்து என்னது, சிறிய எண். 1 தான் நமக்கு வந்து பெரிய எண், புரியுதுங்களா. அப்போது இப்போ எது பெரியது சிறியதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம நம்பர் லைனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வந்து கொண்டு வந்துக்கணும். அதை பொறுத்து அது இடது புறத்தில் இருக்குமா வலது புறத்தில் இருக்குமான்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து எது பெரியது சிறியதுன்னு சொல்லி நம்ம வந்து போடணும் சரியா. இப்போ பார்ப்போம், -4 0 இது ரெண்டையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ -4 பெரிதா 0 பெரிதா, நல்லா பாருங்கள் நம்பர் லைனை வந்து மறுபடியும் நம்பர் லைன் செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், -4 நம்பர் லைனில் எந்த சைடு இருக்குது, இடது புறத்தில் இருக்குது. இது எந்த சைடில் இருக்குது, வலது புறம். லெஃப்ட் சைடா ரைட் சைடா, வலதா இடதா. அப்போ பாருங்கள், 0 வந்து நமக்கு எந்த சைடில் நம்ம வந்து ஏறு வரிசை எப்படி எழுதுன்னு சொல்லி பார்த்தாச்சு, சிறியதுலேருந்து பெருசு. அதே இறங்கு வரிசை எப்படி, பெரியதுலேருந்து சிறியதாக நமக்கு வந்து எழுத வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன கற்றுக்கணும், எண் கோட்டை நினைவில் வச்சுட்டு எண் கோட்டில் இடதுபுறமாக வர எண்கள் வலதுபுறமாக என்னென்ன எண்கள் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சு அதை பொறுத்து பெரியது சிறியது எதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இடதுபுறமாக போக 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 எண்களின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரனால சிறிய எண்களாக இருக்கும், வலதுபுறமாக போக போக எண்களின் மதிப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதோட இது இன்ட்ரடக்ஷன் வந்து இவ்வளோன்னா, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த முழுக்களை பயன்படுத்தி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸு எல்லாருக்கும் வந்து சொல்லுங்கள். மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, புரிஞ்சு படிச்சுக்கிட்டால் கண்டிப்பாக ஈஸி. டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்லீஸ்ட்டு ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு கணக்கு டெய்லி, ஒரு கூட்டல் ஒரு கழித்தல் ஒரு பெருக்கல் ஒரு வகுத்தல், இது கண்டிப்பாக உங்களுக்கு முழுக்கள் வந்து உங்கள் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இதில் பேசிக்ஸ் நிறைய பேர் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் இதில் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது உங்களுக்கு பேஸு. ஸோ பேசிக்ஸ் நல்லா படிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து நல்ல முழுமையாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும் மேக்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள், டியூஷனுக்கு வேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வேணாம், நீங்களே வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் கிளாஸில் நடத்துகிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. தேங்க்யூக்கா, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.